முல்லைத்தீவு மல்லாவி நகர்பகுதியில் நிறுவப்பட்ட சேதமாக்கப்பட்ட பண்டாரவண்ணியின் சிலை குறித்து எமது ஆதவன் செய்திகளில் தொடர்ந்து சுட்டிக்காட்டியிருந்தோம் இந்த நிலையில் குறித்த சிலைக்கு பதிலாக புதிய சிலையொன்று அமைக்கப்பட்டுள்ளதோடு விரைவில் அதனை திறந்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் அமைக்கப்பட்ட பண்டாரவண்ணியன் சிலை கடந்த ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது எனினும் திறந்து வைக்கப்பட்ட சில வாரங்களிலேயே அந்த சிலை ஒரு பக்கம் கை மற்றும் வாள் என்பன உடைத்து சேதமாக்கப்பட்டன தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் பண்டாரவண்ணியனின் சிலை இவ்வாறு காணப்படுவது குறித்து அப்பகுதி மக்கள் அதிருப்தி வெளியிட்டு வந்ததையும் மேல் நிர்மாணம் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எமது ஆதவன் செய்திகளில் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தோம் இதனிடையில் தற்போது புதிய சிலை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது